கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு வசனத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விருப்பப்பட்டேன். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியன் ஜான் ஸ்ரீநாத். ஒரு வசனம் என்னை மிகவும் தொட்ட ஒரு வசனம். என்ன வசனம் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இந்த வார்த்தை உண்மையாகவே எனக்கு மிகவும் ஆழமாக பதிந்த ஒரு வார்த்தை தான். ஏனென்றால் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையும் அதுபோல் ஒரு சூழலில் போய்கொண்டிருக்கிறது. 2 நாளைக்கு முன்பாக என் தந்தை மறித்து விட்டார். நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது என் தாய் மறித்து விட்டார்கள். இப்பொழுது எனக்கு இந்த ஒரு வசனம் உண்மையாகவே ஆறுதலாக இருக்கிறது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இந்த வசனம் ஆங்கிலத்தில் ஐ வில் நாட் லீவ் யூ ஆஸ் ஆர்ஃபன்ஸ்னு போட்டிருக்கு. ஆர்ஃபன்ஸ்னு சொல்லும் பொழுது நான் உங்களை அனாதைகளாய் விடமாட்டேன் என்று சொல்லி, இங்கே திக்கற்றவர்கள் என்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஆர்ஃபன்ஸ் அனாதைகள் என்று இருக்கிறது. அனாதைகள் யார் என்றால் தாய் இல்லாதவர்கள், தகப்பன் இல்லாதவர்கள் அனாதை என்று சொல்வார்கள். இன்றைக்கு இதுபோல் ஒரு சூழல் என் வாழ்க்கையில் வரும் பொழுது, தாயும் இல்லை தகப்பனும் இல்லை என்று சொல்லும் பொழுது, இந்த வசனம் எனக்கு மிகவும் ஒரு ஆழமாய் பதிந்த ஒரு வசனமாய் காணப்படுகிறது. இது உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டேன். அப்பொழுதுதான் அந்த தாய் தகப்பன் இல்லாமல் யாரும் இல்லாத ஒரு மனிதருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு துக்கப்படும், எந்த அளவுக்கு வேதனைப்படும் என்று சொல்லி அதை நான் யோசித்து பார்த்தேன். இன்றைக்கும் இது போல ஒரு சூழலிலே யாராகிலும் இருப்பீர்கள் என்றால், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு தாய் இல்லை தகப்பன் இல்லை, அப்படி இருந்தும் எனக்கு யாருமே இல்லாமல் ஒரு திக்கற்றவன் நிலைமையில் இருக்கிறேன், ஒரு அனாதை போல் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உங்களை அனாதைகளாய் விடமாட்டேன், நான் உங்களிடத்தில் வருவேன். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் வருவார். நீங்கள் வந்து தனித்தவர்கள் அல்ல, உங்களோடு ஒருவர் இருக்கிறார். யார் என்று கேட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டார், அனாதைகளாக விடமாட்டார். உங்களிடத்தில் அவர் வருவார், உங்களோடு இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு மனிதராய் மனுஷராக இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு யாரும் இல்லை, யார் எனக்கு உதவி செய்வார், யார் இந்த என்னுடைய கணவன் இடத்திலே இந்த ஒரு நிறைவை கொடுப்பார், யார் எனக்கு மனைவி இல்லாத இந்த நேரத்தில் மனைவி மறித்து விட்டார்கள், இந்த இடத்தை யார் நிரப்புவார், என் பிள்ளை மறித்து விட்டான், இந்த இடத்தை யார் நிரப்புவார். இதுபோல் உங்கள் நெருங்கின உறவினர்களை நீங்கள் கடந்த நாட்கள் இழந்திருக்கலாம். அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. உங்களுக்கு அந்த இடத்தை பார்க்கும் பொழுது, அவர்கள் பயன்படுத்தின ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர்கள் அமர்ந்த சேர், அவர்கள் இருந்த ரூம்ஸ், அவர்கள் பயன்படுத்தின ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அவருடைய நினைவு வரலாம். அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. என் வாழ்க்கையில் கூட அதுதான் நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் யாராகிலும் இந்த நிலைமையில் இருப்பீர்கள் என்றால், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் இந்த நிலைமை இருக்கலாம். உங்கள் மகனை இழந்திருக்கலாம், உங்கள் சகோதரனை இழந்திருக்கலாம், தாய் தகப்பன் கணவனை இதுபோல் இழந்து அவர்கள் இருந்த அறை, அவர்கள் அமர்ந்த சேர்ஸ், அவர்கள் பயன்படுத்தின ஒவ்வொரு காரியத்தை பார்த்து பார்த்து உங்களால் வந்து அவர்களை மறக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கலாம். அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. என் வாழ்க்கையில் கூட என் தந்தை 2 நாளைக்கு முன்பாக இறந்து விட்டார். நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், அவர் நடந்தது, அவர் பயன்படுத்தின காரியங்கள், அவர் என்னோடு பேசினது, இந்த நேரத்திலே அவர் வருவார் கூப்பிட, இப்படியாக ஒவ்வொரு காரியம் எனக்கு நினைவு வருகிறது. அது வேதனையாக இருக்கிறது, உண்மைதான். ஆனால் அந்த வேதனையின் மத்தியிலே அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஆனால் ஒருவரால் மாத்திரம் அந்த இடத்தை நிரப்ப முடியும். அது யார் என்று கேட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
ஏனென்றால் அவர்தான் வந்து சொல்லியிருக்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வசனம் இன்றைக்கு உங்களுக்கு தான். இந்த வசனத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவராக இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை அறியாமலும் இருக்கலாம். நீங்கள் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்து, ஆண்டவரே என்னிடத்தில் வாருங்கள், இந்த இடத்தை நிரப்புங்கள் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அந்த இடத்தை நிரப்பி உங்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுப்பார், உங்களை நடத்துவார், உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பார். ஒருவேளை சிறிய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் ஒருவேளை இந்த நிலையில் இருப்பீர்கள் என்றால், என் தாய் இழந்து மறித்து விட்டார்கள், எனக்கு தகப்பன் இல்லை, நான் அனாதியாக இருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால், நான் தைரியமாய் சொல்லுவேன், நீங்கள் அனாதிகள் அல்ல, நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் வருவார், அவர் உங்களோடு இருப்பார். இதோ உலகத்தின் முடிவு பொருந்தும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கண்களை மூடி நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்லுங்கள், என்னோடு இரும், இந்த இடத்தை நிரப்பும் என்று சொல்லுங்கள். கண்டிப்பாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை நிரப்புவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி என்னோடு கூட நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். யாராவது ஒருவர் ஆண்டவரே இது போல் ஒரு நிலையில் இருப்பார்கள் என்றால், எனக்கு யாரும் இல்லை, தகப்பன் இல்லை, தாய் இல்லை, என் பிள்ளை மறித்து விட்டான், நான் அனாதியாக இருக்கிறேன், திக்கற்றவனாக இருக்கிறேன், இந்த இடத்தை யார் நிரப்ப முடியும், யாரால் நிரப்ப முடியாது என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம், யோசித்து கொண்டு இருக்கலாம், அவருடைய நினைவுகளால் ஏங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே வசனம் சொல்வது போல நீ சொல்லியிருக்கிறீர். யோவான் 14:18, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். வண்ணமா இந்த வசனம் இன்றைக்கு கேட்கின்ற இப்படியாப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் ஆண்டவரே பழிக்க செய்யும்படியாக செவிக்கிறேன். அவர்களை திக்கற்றவர்களாய் விடாமல், அவர்களை அனாதை விடாமல், அவர்களோடு நீர் இருந்து அந்த இடத்தை நிரப்பி அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக செவிக்கிறேன். இயேசுவி நாமத்தினால் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து வழி நடத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.